அன்பார்ந்த நேயர்களுக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை வந்து ஒரு ரகசிய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே முதல்வர் அவர்கள் வந்து எலெக்ஷன் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, முதல்ல மக்களை காப்பாற்றுற விஷயத்துல நம்ம நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அப்படி உத்தரவு போட்டது இல்லாம அவருடைய கட்சிக்காரங்க எல்லாரையும் முடுக்கி விட்டுருக்காரு. அதே மாதிரி அரசாங்கத்தையும் அவர் வந்து மிக சுறுசுறுப்பா இயங்குற மாதிரி முடுக்கி விட்டுருக்காருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. நகராட்சி தேர்தல் மழை வெள்ள பாதிப்பால மக்களுடைய மனநிலை உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி உளவுத்துறை அளித்திருக்கிற ரிப்போர்ட்டால முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருடைய கவனத்தில் சில சிறப்புகளை செய்திருக்காருன்னு சொல்லப்படுது. முதலமைச்சராக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று தற்போது நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்குது. இந்த நிலையில கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையில கவனம் செலுத்தினாரு. விலைவாசி உயர்வு, அதை தொடர்ந்து இப்போது மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னு பல நெருக்கடியான வேலைகள் வந்து திமுக உடைய தலைமைக்கு வந்துச்சு. எதிர்கட்சிகளுடைய நெருக்கடியான தொடர்ந்து சுழன்று வர திமுக அரசு தொடர்ந்து பெரும் சவால்களை சந்திச்சு வருது. எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு ஒரு சிறப்பான முறையில மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறதும் பாதுகாப்பு கொடுக்கற விஷயத்திலையும் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனமா சுறுசுறுப்பா இருந்து வர்றாங்க. தற்போது டிசம்பர் மாத இறுதிக்குள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுங்கிறதுனால முதல்கட்டமா 9 மாவட்டங்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அடுத்த கட்டமா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மட்டும் பாக்கி இருக்கிற நிலையில கையோடு இந்த தேர்தலை நடத்தினால் வெற்றிகளை அல்லலாம் என்று திமுக தலைமை நினைச்சிருந்தாங்க. இது தொடர்பா உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டும் சாதகமா இருந்ததால திமுக தரப்புல வந்து மிக சுறுசுறுப்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. இந்த நிலையில மழை பெருவெல்லாம் மக்கள் பாதிப்பு என அரசினுடைய கவனம் முழுக்க திரும்பியதால சில சிக்கல் ஏற்பட்டாலும் சொல்லப்படுது. பல இடங்கள்ல கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்க மழை இன்னமும் நீடிக்கும் சொல்லி வானிலை மையம் அறிவித்திருக்கிறதுனால மக்களுடைய மனநிலை வந்து சற்று வேறு கவனமா இருக்குன்னு சொல்லப்படுது. வரலாறு காணாத வகையில தமிழக மக்களை போட்டு தாக்கி இருக்கிற இந்த வடகிழக்கு பருவமழையால ஏராளமான பாதிப்பும் சேதமும் ஏற்பட்டுள்ளதை கண்கூட காண முடியுது. அரசின் உதவியை எதிர்பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களும் விவசாயிகளும் காத்து கிடக்கிறாங்க. முதலமைச்சரும் அமைச்சர் குழுவினரும் தமிழகம் முழுக்க மாவட்டம் வாரியா சென்று மக்களை சந்திச்சு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டவன்தான் இருக்கிறாங்க. அத்தியாவசியமான உணவு உடை போன்றவை கிடைத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணங்கள் எல்லாம் அரசு எப்போது நிவாரணத் தொகை தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புல ரொக்க தொகை இல்லாம போனா மக்கள் ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பேசப்படுது. மக்களை வெகுவா அதிருப்திக்கு ஆளாக்கி விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அரசாங்கம் மிக கவனமா இருக்கு. மேலும் மத்திய அரசுடைய நிதியை வேண்டி தமிழகம் காத்திருக்கிறதால எப்போது மக்களுக்கு நிவாரண தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அறுதிட்டு கூற முடியாத ஒரு சிக்கலும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி கொரோனா சூழல், மழை வெள்ள பாதிப்பு என முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அரசும் இயந்திரமும் சுழன்று கொண்டிருக்கிற சூழல்ல உளவுத்துறை முக்கியமான ரிப்போர்ட் ஒன்றை முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்களாம். அதுல முக்கியமான சில விஷயங்களை பற்றி தெளிவா குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கொரோனா பரவல் குறைந்திருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடியில மக்கள் இருக்கிறாங்க. இப்போது மழை பெருவெள்ளம் போட்டு தாக்க ஒட்டுமொத்தமா கடுமையான பொருளாதார நெருக்கடியில மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அதனால டிசம்பர் மாதம் நடக்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்களுடைய மனநிலை வந்து சற்று வேறு விதமாக பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை கூறியிருக்கதா சொல்றாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர யோசனையில இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. மக்களுடைய நலன்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் அடுத்தாப்புல வச்சுக்கலாம், மக்களை பாதுகாக்கிறதா நம்மளுக்கு முக்கியமான விஷயம், மக்களுடைய தேவைகளுக்கு நம்ம வந்து முன் உரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. உளவுத்துறை அறிக்கை பற்றி கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் தீவிர யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மக்களுக்கு உரிய முறையில நிவாரணம் வழங்குவது, வெள்ள நிவாரண பணிகளை முடுக்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தர்றது, உள்ளாட்சி தேர்தல் என முக்கோண பிரச்சனைகளை ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு தற்போது எதிர்கொண்டு இருக்கதா சொல்றாங்க. குறிப்பா வெள்ள நிவாரணத்தை எந்த அளவுக்கு விரைவாக மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு அதற்கான பணிகளையும் வேகப்படுத்த முடிவிற்கு உள்ளதா சொல்றாங்க. அதனால இந்த ஒரு மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சவால் நிறைந்த மாதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆக எப்படி இருந்தாலும் தேர்தல் இந்த நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுட்டா பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்களுக்கு வந்து தடை வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மக்களுக்கான நிவாரணங்களை கொடுத்துட்டு மக்களை ஓரளவு பொருளாதார சிரமத்திலிருந்து மீட்ட பிறகு தேர்தல் நடத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பரவலாக பேசக்கூடிய அரசியல் நோக்கமாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்படி இருந்தாலும் 100% எல்லா இடங்களிலும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வெற்றி பெறும் என்றாலும் மக்களுடைய சிரமமான சூழ்நிலையில அவங்களுடைய சிரமத்தை தீர்த்து வைக்கிறது தான் முன் கவனம் செலுத்தணும், அதுக்கு அடுத்தபடியதான் தேர்தலை நடத்தணுங்கிற ஒரு வியூகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் சொல்லப்படுது. இப்படி எடுத்தது மூலியமா மக்களும் பலன் பெறுவாங்க, திமுகவும் மிக சிறப்பான வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதற்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் உங்களை வர்றதுக்கு உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆக நமக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய தகவல் எதுவாக இருக்குதுன்னா, ஒருவேளை இந்த தேர்தல்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரவல கணிக்கப்படுது. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த உங்களோட பகிர்ந்து கொள்வோம். என்று மனைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.